வணக்கம் மாணவர்களே, இது உங்கள் கலர்நாடு அகாடமியின் இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் போடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் போடுங்க அப்படின்ட்டு. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குரூப் டூ, குரூப் டூ ஏ டிஎன்பிசி மூலமாக வந்துட்டு வெளியிட்ட மாதிரி வினாத்தாள், சரிங்களா? அந்த மாதிரி வினாத்தாள் வந்து 2019 வந்துட்டு விட்டுட்டாங்க, 11 மாதமே விட்டுட்டாங்க. அதோட எப்படி மாடலில் இருக்கும் என்னன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வந்து 200 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 2 பார்ட்டாக இல்லை ஒரு 4 பார்ட்டாக வந்துட்டு பிரித்து பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா, பொருள் உணராமல் கற்றலுக்குரிய பண்பியல்புகள் யாவை அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ பொருள் உணராமல் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை தெரியாமல் வந்து ஒரு படிப்பை படிக்கிறது தான், சரிங்களா? அதோட அர்த்தம் தெரியாமல் படிக்கிறதுக்கான பண்பியல்புகள் என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கற்பவர் தன்னை சுற்றியுள்ள சூழலோடு ஒருங்கிணைந்து செயல்பட அனுமதிப்பதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிந்திக்கும் முறையில் இறுக்கமான தன்மையை உட்புகுத்துகிறது. அதே போல் கற்பவரை சூழ்நிலைக்கேற்ப தொடர்ந்து உத்வேகமாக தன்னை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கிறது. கேள்வி கேட்கும் திறனை அதிகரிக்கிறது. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, கற்பவர் தன்னை சுற்றியுள்ள சூழலை ஒருங்கிணைத்து செயல்பட அனுமதிப்பதில்லை, இதுவும் சரிதான். சிந்திக்கும் முறையில் இறுக்கமான தன்மையை உட்படுத்துகிறது, இதுவும் சரிதான். அதே போல் வந்து கேள்வி கேட்கும் திறனை அதிகரிக்கிறது. இது மூணுமே வந்து சரியான, இதுக்கான கூற்றுகள் வந்து சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து சி தான், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2வது கொஷினு, பின்வருவனூற்றில் மூட நம்பிக்கைகளுக்கான மிக வீரியமான எதிரி மருந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. மூட நம்பிக்கைக்கான எதிர் மருந்து அப்படின்னா அறிவியல் அறிவு, ஓகேங்களா? சாரி, அறிவியல் மனப்பாங்கு தான் வந்து மூட நம்பிக்கைக்கான மிக வீரியமான எதிர் மருந்து, ஓகே? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அறிவியல் மனப்பாங்கின் பண்பியல்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் மனப்பான்போட பண்பியல்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் மற்றவர்களின் கருத்துக்களை அவர்களின் சமூக நிலையை பொருட்படுத்தாமல் கேள்விக்குள்ளாக்குவது, இதுவும் சரிதான். அதே போல் வந்து மற்றவர்களின் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்வது, அதுவும் சரிதான். தர்க்கத்தை பயன்படுத்துவது மற்றவர்களின் கருத்துக்களை அவர்களின் சமூக நிலையின் காரணமாக கேள்வி கேட்காமலும் பகுப்பாய்வு செய்யாமலும் ஏற்றுக்கொள்வது. ஒரு விஷயத்தை வந்து கேள்வி கேட்காமல் அதை வந்து ஆய்வு செய்யாமல் வந்து ஏற்றுக்கொள்வது வந்து தவறு. அப்போ அறிவியல் மனப்பான்போட பண்பியல்புகள் வந்து 1st 3 சரி, இது தவறு. அப்போ ஆப்ஷன் டி, சரிங்களா? வைரம் கண்ணை கவர ஜொலிப்பதற்கு விண்மீன்கள் மின்னுவதற்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முழுவாக எதிரொலிப்பு தான். இது மறக்கவே கூடாது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சில கடல் ஆமைகள் வந்து, அதாவது அவை பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்து முட்டையிடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையை கண்டறிய புவிகாந்த ஊர்வதித்தல் எனும் முறையை கையாளுகின்றன. இந்த ஆமைகள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து காந்த புல வலிமையை வந்து நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை. அவை தாயகத்திற்கு திரும்புவதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? 2 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆமையை சொல்லி வந்து அது வந்து பல ஆண்டுகளுக்கு பின்னும் வந்து முட்டையிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலே ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும், சரிங்களா? இது வந்து இந்த கூற்றும் சரி காரணமும் சரி, கூற்றுக்கான விளக்கங்கள் தான் காரணத்தில் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6th கொஸ்டின் வந்துட்டு, சிறு ஆணி நமது உடலை துளைக்கும் போது வலியை உணர்கிறோம், ஆனால் சிலர் ஆணி படுக்கைகள் பயன்படுத்தாலும் அவர்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதன் தொடுபரப்பு அதிகம், சரிங்களா? அதன் தொடுபரப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆணிகள் இருந்தால் அது குத்திடுச்சுன்னா வலிக்காது. சின்ன ஆணியாக இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு இடத்துல இருந்து குத்துச்சுன்னா அது வலிக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில்
சுற்றும்போது குடைராட்டினம் ஒரு செங்குத்து அச்சை பற்றி சொல்லலாம். நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் இழுவிசையை உணர்கிறோம், அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ராட்டனம் சொல்கிறாங்க, ராட்டனத்தில் சுற்றும்போது வந்து நாம் வந்து வெளியில் இருக்க திசையை நோக்கி இழுக்கிற மாதிரி உணர்கிறோம், ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து மைய விலக்கு விசை. மைய விலக்கு விசையினால தான் வந்து அது வந்துட்டு நம்ம அப்படி உணர்கிறோம், ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தாவரத்தின் இலைகள் பச்சை நிறமாக இருப்பதற்கு காரணம், தாவரத்தில் உள்ள பச்சையத்தில் உள்ள உலோகம் என்ன? இது வந்து மேக்னீஸ். இது ஒரு முக்கியமான குவஷ்சனு, இதுவும் மறந்துடவே கூடாது. மேக்னீஷியம் இருக்கிறதுனால தான் வந்து தாவரத்தில் இலைகள் வந்து பச்சையாக காணப்படுது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, 9th குவஷ்சன், வெள்ளி ஒரு ஒளிரும் வெண்மையான உலோகமாகும், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வெள்ளியின் நிறம் கருப்பாக மாறுவது ஏன்? வெள்ளி வந்து ஒரு ஒளிரும், அதாவது மின்னக்கூடிய ஒரு உலோகம், ஆனால் நாள்பட வந்து என்ன ஆகும்னா அது வந்து தேஞ்சு போகிற மாதிரி கருப்பாயிரும். சரிங்களா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வெள்ளி வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயுவுடன் வினைபுரிந்து. சரிங்களா. வெள்ளி சில்வர் வந்து வளிமண்டலத்தில் இருக்க கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து கருப்பு நிறமாக மாறிடும். சரிங்களா. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தொடக்க நிலையிலேயே டெங்குவினை கண்டறிய உதவும் எதிர்பொருள் மற்றும் டெங்குவினை உண்டாக்கும் வைரஸ், டெங்குவோட எதிர்பொருளும் அதை உருவாக்கும் வைரஸும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஜிஎம் அப்படின்ற எதிர்பொருள் அதை கண்டறியும், உண்டாக்கும் வைரஸ் வந்து ஃப்ளாவி வைரஸ். சரிங்களா. ஃப்ளாவி வைரஸ் தான் வந்து அதை உருவாக்கும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பென்சிலியம் எந்த வகையை சார்ந்தது? பென்சிலியம் வந்து பூஞ்சை வகையை சார்ந்தது. சரிங்களா. பென்சிலியம் பூஞ்சை வகையை சார்ந்தது, ஃபங்கஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு, எந்த நோயானது உமிழ்நீர் மற்றும் சுவாச நீர் துளிகளினால் பரவுகிறது? எந்த நோயானது உமிழ்நீர் மற்றும் சுவாச நீர் துளிகளினால் பரவுகிறது அப்படின்னா ஃப்ளூ. சரிங்களா. ஃப்ளூன்றது வந்து என்ன சொல்லுவாங்க, கோல்டு சளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃப்ளூ தான் வந்து உமிழ்நீர் மற்றும் சுவாச நீர்த்துளிகளினால் பரவுகிறது. அடுத்து, கீழ்காண்பவைகளில் வேதியியல் செய்திகளை அனுப்புநர்களாக கருதப்படுவது எது? வேதியியல் செய்திகளை வந்து அனுப்புநராக வந்து கருதப்படுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்கள். ஓகே. ஹார்மோன்கள் தான் வந்து வேதியியல் செய்திகளை அனுப்புநர்களாக கருதப்படுகிறது. பின்வரும் கற்பனையான சூழ்நிலை குறித்து சிந்திக்கவும். ஒரு கற்பனையான சூழ்நிலை கொடுத்துருக்காங்க, அதை பற்றி சிந்திக்கவும் சொல்லியிருக்காங்க. பூமியில் உள்ள தாவர குடும்பத்தின் அனைத்து தாவரங்களையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். பூமியில் இருக்க அனைத்து தாவரத்தையும் ஒன்றாக சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. பூமியில் உள்ள விலங்கு குடும்பத்தின் அனைத்து விலங்குகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். பூமியில் உள்ள விலங்கு குடும்பத்தின் அனைத்து விலங்குகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒரு பின்னர் 1 மற்றும் 2 ஆகியவற்றின் எடைகளை தனித்தனியே கணக்கிடும்போது. சரிங்களா. அதாவது உங்களுக்கு கற்பனையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்தில் வந்து தாவர குடும்பத்தில் அனைத்தையும் ஒன்றாக சேர்க்கணும், விலங்கு குடும்பம் அனைத்தையும் ஒன்றாக சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அந்த இடையை தனித்தனியாக கணக்கிடும்போது என்ன இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 1 இன் எடை 2 இன் இடையை விட அதிகமாக இருக்கும். சரிங்களா. 1 இன் இடை வந்து இந்த ஃபஸ்ட்டோட இடை வந்து 2 இடையோட வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே. அடுத்து, கண்டவைகளில் இயற்கையில் பாஸ்பரஸ் எங்கு அதிக அளவில் காணப்படுகிறது? இயற்கையாக வந்து பாஸ்பரஸ் எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்குன்னா, பாறைகளில் தான் பாஸ்பரஸ் வந்து அதிகமாக காணப்படும். சரிங்களா. அடுத்து, அண்மையில் நாம் செய்தித்தாள்களில் ஜிஎம் பயிர்கள் குறித்து படித்திருப்போம், ஜிஎம் என்பது விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஜிஎம்னா என்ன? அது வந்து ஒரு பயிர் வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜிஎன்னோட விரிவாக்கம் வந்து மரபணு மாற்றப்பட்ட. சரிங்களா. மரபணு மாற்றப்பட்ட அதுதான் வந்து ஜிஎம். அதாவது ஜிஎம்ன்றதோட அப்ரிவியேஷன் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. ஓகேங்களா. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான்
சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2019 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு டாக்டர் அபிஜித் பானர்ஜி மற்றும் இருவருக்கு அவர்களது எந்த தேர்வாய்வு அணுகுமுறையின் பொருட்டு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டு பேர்த்துக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 2019 நோபல் பரிசு வந்து டாக்டர் அபிஜித் பானர்ஜி மற்றும் இருவருக்கு அவர்களது எந்த தேர்வாய்வு அணுகுமுறையின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எதனால் வழங்கப்பட்டது அப்படின்னா, உலகளாவிய வறுமையை மட்டுப்படுத்துதல், உலகளாவிய வறுமையை மட்டுப்படுத்துதல் காரணமாக தான் வந்து அவங்களுக்கு நோபல் பரிசு வந்து வழங்கினாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18th க்வெஸ்சன், தமிழ் திரைப்படமான அசுரன் புகழ்பெற்ற வெக்கை எனும் புதினத்தை அடிப்படையாக கொண்டதாகும். வெக்கை எனும் புதினத்தின் ஆசிரியர் யார்? அதாவது அசுரன் படம் வந்து வெக்கைன்னு சொல்கிற ஒரு புக்கு, அந்த ஒரு புதினம் அதுலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த வெக்கையை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆசிரியர் வந்து பூமணி. சரிங்களா, பூமணி. அடுத்து தமிழ்நாட்டில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு 24 மணி நேரமும் உடனடி அவசர உதவி வழங்கி வழிவகை செய்யும் தொலைபேசி உதவி திட்டத்திற்கான ஒதுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண் என்ன? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 181 இந்த எண் வந்து அவசர உதவி பெண்களுக்கு, பெண்கள் வந்து ஒரு வன்முறையாலோ ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க தொடர்பு கொள்ளலாம், அதுக்கான எண் தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20th க்வெஸ்சன், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013 படி பாலியல் துன்புறுத்தல் என்னும் சொல் அடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் வந்து 2013. அந்த 2013 சட்டத்தின்படி பாலியல் துன்புறுத்தலில் என்னென்ன சொல்லலாம் இருக்குது, எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி எது எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது உடலை தொடுதல், ஆபாசம் கலந்த ஜாடை பேச்சு, பாலியல் தேவைகளை நிறைவேற்ற வற்புறுத்துதல், ஆபாச படங்களை காட்டுதல், இது எல்லாமே வந்துட்டு அந்த சட்டம் 2013 வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ மேற்கூறிய அனைத்துமே இதுக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21, கீழ்கண்டவற்றுள் எது டிஜிட்டல் இந்தியாவின் நோக்கம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம் அல்ல அப்படின்னா என்ன அப்படின்னா, காகிதம் இல்லாத ஆளுகை, இது டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம்தான். மனிதர்கள் இல்லாத ஆளுகை, இதுவும் டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம்தான். பணம் இல்லாத ஆளுகை, இதுவும் டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம்தான். இடைத்திரைகளை ஊக்குவித்தல் தான் வந்து டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம் இல்லை, அதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சூயஸ் கால்வாயை குறைந்த நேரத்தில் சென்றடையும் நிலையில் அமைந்துள்ள இந்திய துறைமுகம் எது? சூயஸ் கால்வாயை குறைந்த நேரத்தில் சென்றடையும் நிலையில் அமைந்துள்ள இந்திய துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை. ஓகே, எந்த மாநிலம் பழக்கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த மாநிலம் பழக்கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா, இமாச்சல பிரதேசம் தான் பழக்கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம் பழக்கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவுள்ள சுஜிலா கார்கில் சாலை எப்பிரிவை சார்ந்தது? சுஜிலா கார்கில் சாலை எப்பிரிவை சேர்ந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவேஸ். சரிங்களா. அடுத்து 25th க்வெஸ்சன் வந்து, ரூபே அட்டை சேவைகள் யாரால் தொடங்கப்பட்டது? ரூபே அப்படின்னு சொல்லி ஒரு அட்டை சேவை இருக்கும், அந்த ரூபே அட்டை சேவை வந்து யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாரால் தொடங்கப்பட்டதுன்னா, இந்திய தேசிய செலுத்துதல் கழகம், இந்திய தேசிய செலுத்துதல் கழகம், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவால் தான் உருவாக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா நெஃப்ட் அப்படின்னா தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், இது சரிதான். ஐஎஃப்எஸ்சினா இந்திய நிதி அமைப்பு குறியீடு, ஆர்டிஜிஎஸ்னா உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள், இசிஎஸ்னா அவசரகால தீர்வக முறை. இசிஎஸ்னா அவசர கால தீர்வு முறை கிடையாது. சரிங்களா, அப்போ இதுதான் வந்து தவறானது. இதோட இங்கிலீஷில் வந்து அப்ரிவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. நெஃப்ட் அப்படின்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர், பேங்க்கோ ஒரு இதில் வந்துட்டு ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஐஎஃப்எஸ்சினா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஒவ்வொரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். சரிங்களா,
ஆர்டிஜிஎஸ்னால் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் சரிங்களா. இசிஎஸ் அப்படின்னா எமர்ஜென்சி கிளியர் சிஸ்டம் கிடையாது தவறு சரிங்களா, எக்கனாமிக்கலி கிளியரிங் சிஸ்டம் நினைக்கிறேன் சரிங்களா ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், சந்திராயன் ஒன்று விண்ணில் ஏவப்பட்ட போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைவராக இருந்தவர் யார் சரிங்களா. இருந்தவர் வந்து முனைவர் ஜி மாதவன் நாயர். ஓகே முனைவர் ஜி மாதவன் நாயர். பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பாளரும் சமூக தொழில் முனைவருமான அருணாச்சல முருகானந்தம் அவர்கள் வந்து ஏதோ எந்த இதோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து குறைந்த விலை விடையாக்கால அணையாடை இதோட தான் தொடர்புடையவர், அதாவது லோ காஸ்ட் சானிடரி நாப்கின் அந்த விஷயத்தோட தொடர்புடையவர் தான் அருணாச்சலம் முருகானந்தம், ஒரு சமூக தொழில் முனைவோர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவன் அரசு இதுவரை இணைக்கப்படாத நாட்டின் பகுதிகளை இணைப்பதன் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதில் வந்து ஒரு நடவடிக்கை வந்து 2018 வந்து சிக்கிமில் வந்து ஒரு விமான நிலையம் திறக்கப்பட்டது. அந்த விமான நிலையத்தோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, பாக் யோங் சரிங்களா. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இந்திய அரசின் பச்சை தங்கம் என்னும் திட்டத்தின் எதனை மேம்படுத்தும் தொடர்பாக தொடர்புடையது அப்படின்னா மூங்கில் சரிங்களா, மூங்கில் தான் வந்து பச்சை தங்கம் சொல்லுவாங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித இனங்களில் எந்த இனம் வெள்ளையர்கள் என்பவர்களை கொண்டிருக்கிறது, மனித இனத்தில் வந்து எந்த இனம் வந்து வெள்ளையர்கள் அப்படின்றத கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காகசைடு இனம் அதுதான் வந்து வெள்ளையர்கள் என்பவர்களை கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடி இனம் இது, மிகப்பெரிய பழங்குடி இனம்னா கோண்டுக்கள். தமிழ்நாட்டில் வந்து சதுப்பு நில காடுகள் அமையப்படாத இடத்தை அடையாளம் காண்க, மாமல்லபுரம் சரிங்களா. இது எல்லாமே வந்து சதுப்பு நில காடுகள், பிச்சாவரம் கோடியக்கரை வேதாரண்யம்லாம் சதுப்பு நில காடுகள் அமைந்திருக்கு, அமையாத இடம் வந்து மாமல்லபுரம். வட இந்தியாவில் நிலவும் கண்டகாலநிலை கீழ்கண்ட எது காரணமாக உள்ளது, அதாவது வட இந்தியாவில் வந்துட்டு கண்டகாலநிலை வந்து என்ன காரணமாக இருக்குது, இது தென்னிந்தியா அது வட இந்தியா இதில் என்ன காரணத்தினால வந்து கண்ட காலநிலை வந்து காரணமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. கடல்களை விட்டு விலகி அமைந்திருக்கிறது தான் வந்துட்டு இதனோட அமைவிடம் வந்து கடல்களில் விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து கண்ட காலநிலைக்கு நிலவும் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வேக மிகுதியுடன் பாயும் ஆற்று கழிமுக பகுதிகளில் இந்நிலத்தோற்றத்தினை கொண்டுள்ளது, வேகமாக வந்து ஆறு வருது, ஆறு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பாயுது, அப்போ வந்து அந்த இடத்துல என்ன தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து பொங்கு முகம், வேகமாக வந்து அடித்து பொங்கி போகும் சரிங்களா, அதுதான் பொங்கு முகம். கீழ்கண்ட எந்த நாட்டுடன் இந்தியா மிக நீளமான எல்லையை பகிர்ந்துள்ளது, இந்தியா வந்துட்டு இந்தியா மேப் பார்த்துருப்பீங்க அதில் வந்துட்டு எந்த நாடு வந்து அதிகமான எல்லையை கொண்டிருக்குன்னா அங்கே பங்களாதேஷ் சரிங்களா, வங்கதேசம்தான் அதிக எல்லையை வந்து பகிர்ந்துருக்கும். ஓகே காவிரி ஆறு எங்கு கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடம் வந்து முக்கொம்பு. ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனங்களை இணைத்து புதிதாக ஒருங்கிணைக்கப்பட்ட நிறுவனம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன நிறுவனம் அப்படின்னா இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகம், இந்திய தேசிய விமான போக்குவரத்து கழகம் சரிங்களா, இந்தியன் ஏவியேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்கள் சூரிய கிரகணம் தொடர்பான சரியான கூற்று கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அமாவாசை என்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது இந்நிகழ்வு ஏற்படுகிறது சரிங்களா. சந்திரன் சூரியன் பூமி சரிங்களா, எர்த்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது அமாவாசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான், அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. புராண கதைகள் வரும் ராகு சூரியனை விழுங்குவதால் ஏற்படுகிறது, அப்போ ரெண்டாவது வந்து தப்பு சரிங்களா, அப்போ ஏ மட்டும் சரி. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எது புயல் வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து கேட்டிருக்காங்க. தாழ்வான பகுதியிலேருந்து உயர்வான பகுதிக்கு செல்லணும், நகைகள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்தல், அதே போல் வந்து மின்கலத்தில் இயங்கும் வானொலி கைமின் விளக்கு மண்ணெண்ணெய் தீப்பெட்டி இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் பொருட்களை வந்து பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பழைய கட்டடத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே தங்கி இருக்கணும்னு இருக்காங்க, இதுதான் தவறான கூற்று சரிங்களா, அப்போ இதுதான் தவறு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே
அடுத்து பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஹரப்பா பண்பாட்டில் நாட்டிய பெண் உருவ பொம்மையானது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்கலத்தால் செய்யப்பட்டது. அடுத்து, இந்திய இனவியல் அருங்காட்சியம் என ஏன் அழைக்கப்படுது? இந்தியா வந்து ஒரு இனங்களின் அருங்காட்சியம்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்தியர்கள் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்வருவனவற்றில் எது ஹரப்பா நகர மக்களின் பிழைப்பிற்கு மிக முக்கிய தோற்றுவாயாக விளங்கியது அப்படின்னா, விவசாயம்தான் மிக முக்கியமாக ஒன்றாக இருந்தது. இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயில் கருவறை சுற்றிலும் கீழ்காணும் எந்த இலக்கியத்தின் நிகழ்வுகள் குறிஞ்சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன? ராஜராஜன் சோழன் கட்டிய ஒரு தாராசுரம் கோயில் இருக்குது, அங்கே வந்து இலக்கியங்கள் வந்து குறிஞ்சிற்பங்களாக வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளன. அது என்ன சிற்பங்கள் அப்படின்னு கேட்டால், பெரிய புராணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கங்கை சமவெளி நகரங்களில் தோன்ற காரணமானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. கங்கை சமவெளியில் வந்து தோன்ற காரணமானது வந்துட்டு மேலே உள்ள அனைத்துமே, வேளாண் உபரி, கைத்தொழில்கள் வளர்ச்சி, வணிகத்தின் வளர்ச்சி, பெருகி கொண்டிருக்கும் மக்கள் தொகை, இது எல்லாமே இருக்கிறதுனால தான் வந்து அங்கே வந்து கங்கை சமவெளியில் வந்து நகரங்கள் தோன்றுச்சு. பழங்கால தமிழ் இலக்கியத்தில் சமண சமயத்தின் தாக்கம் வலுவாக உள்ளது, கீழ்கண்டவற்றில் சமண இலக்கியம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நாலடியார் சமண இலக்கியம்தான், பழமொழி சமண இலக்கியம், சிவகசிந்தமணி சமண இலக்கியம், மணிமேகலை வந்து கிடையாது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, கீழ்கண்டவற்றுள் புத்தரை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. புத்தர் வந்து அவர் கடவுளை பற்றி குறிப்பிடவில்லை. சரிதான், பிறப்பின் அடிப்படையில் சமமற்ற முறையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறுதலிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய போதனைகள் அனைத்தும் கடவுளை பற்றி வருணையாக கொண்டிருந்தன. இதுதான் வந்து தவறான கூற்று. இது எல்லாமே அவரோட கூற்று தான், இது வந்து தவறான கூற்று. எல்லோரா மற்றும் எலிஃபண்டா குடவரை கோயில்கள் எவருடைய காலத்தை சார்ந்தது? சரிங்களா, எவருடைய காலத்தை சார்ந்தது? ராஷ்டிர கூடுதல் காலத்தை சார்ந்தது. உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயில்களை கட்டியவர்கள் யார்? கஜுராஹோ கோயில்களை கட்டியவர் பந்தல்கேன் சந்தேலர்கள் தான். கஜுராஹோ கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. பெரும் இலக்கிய படைப்புகளான கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் ஆகியவை எந்த காலகட்டத்தை சார்ந்தவை அப்படின்னு இருக்காங்க. பிற்கால சோழர்கள் காலகட்டத்தை சார்ந்தது தான் வந்து கம்பராமாயணமும் பெரிய புராணமும். அடுத்து, பாண்டிய அரசு உலகிலேயே மிகவும் செல்வ செழிப்புடன் அற்புதமான அழகுடன் காணப்படும் பகுதி என புகழாரம் சூட்டியவர் யார்? மார்க்கோ போலோ தான் வந்துட்டு பாண்டியர்களை பற்றி புகழாரம் சூட்டியிருப்பார். கீழ்காணும் சென்னை மாகாண ஆளுநர் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து அதற்கான செலவினங்களை முதலீடாக கருதி ஒருவரின் நினைவாக பொதுமக்கள் வழங்கிய நிதியை கொண்டு 1939 சென்னையில் சிலையை நிறுவப்பட்டது. அதாவது சென்னை மக்கள் சேர்ந்து ஒருத்தருக்கு சிலையை வச்சுருக்காங்க 1939. சரிங்களா, அவர் வந்து கல்விக்காக நிறைய முக்கியத்துவம் அளித்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அவர் தாமஸ் மன்ரோ. அவர் நிறைய கல்விக்கான சிறப்புகளை பண்ணியிருக்காரு. சதுர தூண்கள், சீறி எழும் குதிரைகள் மற்றும் யாளிகள் ஆகியவற்றின் பயன்பாடு கீழ்காணும் எந்த சிற்பக்கலை முறைக்கு தனித்துவமாக தன்மையை விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சதுரத்தூண், சீறி எழும் குதிரைகள், யாளிகள் அப்படின்னா வந்து திராவிட முறை தான் சொல்லணும். அடுத்து, இந்த மொழியில் உள்ள ஒலி அமைப்பில் வலை நாவொலி கூறுகள் மிகுதியாக காணப்படுகின்றன. இந்த மொழியில் உள்ள ஒலி அமைப்பில் வலை நாவொலி கூறுகள் மிகுதியாக உள்ளன. இதன் பல்வேறு வகைப்பட்ட உயிரெழுத்துக்கள் பிற மொழிகளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த மொழி அப்படின்னா திராவிட மொழி தான். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, பெருவாரியான மக்கள் பக்தி இலக்கியங்கள் மீதான ஆர்வத்தை வளர்த்து கொண்டனர். காரணம் வந்து பக்தி இயக்க துறவிகள் சாமானிய மக்களின் மொழியிலேயே தங்கள் பாடல்களை இயற்றினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். சரிங்களா, அப்போ ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பதற்கு சரியான விளக்கமாகும். அடுத்து, நமக்கு ஏன் அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று தேவைப்படுகிறது? நவீன அரசின் அதிகார வரம்புகள் கட்டுக்குள் வைக்க, ஐக்கிய நாடுகள் அவையில் உறுப்பினராக சேர, பெரும்பான்மையை கொடுங்கோன் தன்மையை தடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஐக்கிய நாடுகளோடு சேர்றதுக்கு வந்து நமக்கு அரசியலமைப்பு சட்டம் தேவை கிடையாது.
அதிகார வரம்புகளை கட்டுக்குள்ள வைக்கும், பெரும்பான்மைவாதத்தின் கொடுங்கோன்மையை வந்து தடுக்கவும் தான். அப்போ 1 மற்றும் 3 சி தான் ஆன்சர். சரிங்களா? அதே போல் வந்து அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு நாகாலாந்து மாநிலத்திற்கு சிறப்பு சலுகையை வழங்குகிறது? சரிங்களா? நாகாலாந்துக்கு வந்து எந்த பிரிவு வந்து சிறப்பு சலுகை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிரிவு 371A அதுதான் வந்து நாகாலாந்து மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு சலுகையை வழங்குது. ஓகே. தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1994 எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக? 76வது சட்டத்திட்டத்தின் மூலமாக. சரிங்களா? அதாவது இடஒதுக்கீடு அப்படின்னா ரிசர்வேஷனுங்க. ரிசர்வேஷன் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரிசர்வேஷன் இருக்கும். அதில் வந்து ஓவரால் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு 50% வந்து தாண்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 69% வந்துட்டு இடஒதுக்கீடு போயிருக்கு. சரிங்களா? அப்போ இதை மறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1994 இந்த சட்டத்தை வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக 76வது சட்டத்திருத்தத்தில் 9வது அட்டவணையில் கொண்டு போய்ட்டு இதை சேர்த்து வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ 69% வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த மாநிலத்திலையும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் அதிகமாக 69% இருக்குது. சரிங்களா? இது வந்து யூனிட் 9 கவர் ஆகும். இது நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லுவோம். அடுத்து குடும்ப நல நீதிமன்றங்கள். சரிங்களா? குடும்ப நல நீதிமன்ற சட்டம், அதாவது ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. குடும்ப நல நீதிமன்ற சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1984 தான். ஓகே. சம ஊதிய சட்டம், சம ஊதிய சட்டம் வந்து 1976. பெண்களை தவறாக சித்தரித்தல் தடுப்பு சட்டம், பெண்களை தவறாக சித்தரித்தல் தடுப்பு சட்டம் வந்து 1984 சம ஊதிய சட்டம் அப்படின்னா 1976 பெண்களை தவறாக சித்தரித்தல் அப்படின்னா 1986 இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழுனா 1987 அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து சட்டத்திருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 86வது சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 86வது சட்டத்திட்டம் வந்து தொடக்க கல்வி பெறுதல் அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. சரிதான். 92வது சட்டத்திட்டம் வந்து 8வது அட்டவணையில் 4 மொழிகள் சேர்க்கப்பட்டது. 76வது சட்டத்திட்டம் வந்து 1994 தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? 66வது சட்டத்திட்டம் வந்து மாநிலங்கள் அனைத்தும் நலச்சீர்திருத்த திட்டங்களுக்கு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் வாயிலாக சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான குவஷின். சரிங்களா? எந்த சட்டத்திலேருந்து நீக்கப்பட்டது அப்படின்னா, 44வது சட்டத்திருத்தம். 44வது சட்டத்திருத்தம் 1978 சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மதசார்பின்மை எனும் கருத்தாக்கம் கீழ்கண்டவற்றுள் எவற்றை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவற்றை தடுக்கிறது அப்படின்னா, ஒரு மதம் மற்ற மதங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதை மதசார்பின்மை தடுக்காது. எவற்றை தடுக்கிறதுனா, ஒரு ஒரே மதத்துக்குள் சில மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை, அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தை வலிந்து நடைமுறைப்படுத்துவதை. எதை மட்டும் இது சொல்லுது அப்படின்னா, 62 1, 2, 3 மூன்றையுமே வந்து இந்த கூற்று வந்து சொல்லுது. சரிங்களா? ஒரு மதம் மற்ற மதங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதையும் தடுக்கும். ஒரு மதம் வந்து சில மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதையும் தடுக்கும். ஒருத்தர் வந்து சில ஒரு மதத்தவங்க இன்னொருத்தவங்களை வந்து சொல்கிறத. அதே போல் அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தை வலிந்து நடைமுறைப்படுத்துது. ஒரு ஒரு சிலருக்கு வந்து பாரபட்சமாக நடக்க மாட்டாங்க.
அடுத்து அப்போதைய சென்னை மாகாணத்தின் பஞ்சம நிலங்களை வழங்குவதற்கான காரணமாக இருந்த பிரிட்டிஷ் அலுவலர் யார்? பிரிட்டிஷ் அலுவலர் யார் சரிங்களா? ஆப்ஷன் பி டிமான்கர். அவர் தான் வந்து பஞ்சம நிலங்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அரசின் உள்ள பதவிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புக்கான 27%, அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்துட்டு 27% இடஒதுக்கீடு வந்து வழிவகை செய்யும் மண்டல் குழு, மண்டல் கமிஷன்னா பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு 27% சரிங்களா. பரிந்துரை அரசு செயல்படுத்திய போது இந்தியாவின் பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விபி சிங் தான் வந்து பிரதமராக இருந்திருப்பார். ஆனால் அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தது வந்து மொரார்ஜி தேசராய் வந்து கொண்டு வந்திருப்பார். ஆனால் அமல்படுத்தினது வந்து விபி சிங் தான் அமல்படுத்தியிருப்பார். அப்போ அந்த அமல்படுத்தப்பட்ட காலத்தில் வந்து இவர் தான் பிரதமராக இருந்திருப்பார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றின் வாழ்வின் அடிப்படையாக கோட்பாடுகளை அங்கீகரிக்கும் சமூக ஜனநாயகம் எனும் அடித்தளம் இல்லையேல் அரசியல் ஜனநாயகத்தால் நீடிக்க இயலாது அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முனைவர் பி.ஆர். அம்பேத்கர் சரிங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேடகை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது சரிங்களா? அடிப்படை கடமைகள் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே காணப்படும் கூற்றுகளில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுப்பட்டியலில் குறிப்பிட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டம் ஏற்றலாம் சரிங்களா. பொதுப்பட்டியல் அப்படின்னா மத்திய அரசோட கட்டுப்பாடு இருக்கும், மாநில அரசோட கட்டுப்பாடு இருக்கும், ரெண்டு பேருமே வந்து சட்டம் ஏற்றலாம். இது தொடர்பான மத்திய அரசிற்கு மாநில அரசுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படும் போது மாநில அரசின் அதிகாரமே மேலே ஓங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இது ஏ மட்டும்தான் சரி. பொதுப்பட்டியல் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரெண்டு பேரும் சட்டம் ஏற்றிக்கலாம். இதில் ஏதாவது முரண்பாடுகள் இருப்பினும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு மட்டும் தனித்து செயல்பட முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தனித்து செயல்பட முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணால் தனித்து செயல்படலாம், மத்திய அரசு வேணால் தனித்து செயல்படலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னா கல்வி வந்து பொதுப்பட்டியல், வனம் காடுகள் பொதுப்பட்டியல், தொழிற்சங்கங்கள் பொதுப்பட்டியல், காவல் மட்டும் பொதுப்பட்டியல் கிடையாது. கீழ்காணப்படுபவர்களில் தமிழ்நாடு அரசு மத்திய மாநில உறவுகளில் மாற்றங்கள் செய்வது தொடர்பாக ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்கும் பொருட்டு அமைத்த குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா வி ராஜா மன்னார், நீதியரசர் வி ராஜா மன்னார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 356 பயன்படுத்தி தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கீழ்காணும் எந்த வழக்கில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த முக்கியமான தீர்ப்பு வந்து என்ன தீர்ப்பு அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அடுத்து சமண மற்றும் புத்த இலக்கியங்கள் சிற்றூர்கள் அவற்றின் அளவு வசிப்படுத்தின் தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக வகைப்படுத்தப்பட்டன. புத்தர் மற்றும் மகாவீரரால் தோற்றுவிக்கப்பட்ட சமய நெறிகள் முடிவுகளில் எட்டுவதில் மேம்பட்ட ஜனநாயக முறை இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இதோட என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி. ஓகேங்களா, ஏ மற்றும் பி. அடுத்து கிராம சபை கூட்டங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 4 times 4 times வந்து நடக்கும். அது எந்தெந்த நாள்னு கொடுத்துருக்காங்க, ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, நவம்பர் 14 நடக்காது, அக்டோபர் 2 தான் நடக்கும். மொத்தம் 4 தினங்களில் நடக்கும் சரிங்களா. அண்மையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது, அவை என்னென்னு கேட்டுறாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலமும் லடாக் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியாகவும் பிரிக்கப்பட்டது. ஓகே, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய இரண்டும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதாவது ஜம்மு காஷ்மீர் பார்த்துருப்பீங்க இந்தியா மேப்பில், அதை ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க, ஜம்மு காஷ்மீர் லடாக் சரிங்களா, அப்படி ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. இது ரெண்டுமே முதல் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தது, இப்போது ஜம்மு காஷ்மீரும் யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரி, லடாக்கும் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்.
அதே போல் ஜம்மு காஷ்மீர் வந்து சட்டமன்றங்களை கொண்டிருக்கும், சரிங்களா, சட்டமன்றத்தை கொண்டு இருக்கும். லடாக்கில் வந்து சட்டமன்றங்கள் இருக்காது. அப்போது இதில் கொடுத்துருக்க ஆன்சர் என்ன ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய இரண்டும் ஒன்றியக்கு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதினா இரண்டுமே வந்து யூனியன் பிரதேசம், மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும். அடுத்து ஊரக இந்திய ஆட்சி சூழலில் பஞ்சாயத்து ராஜ் என்பது மிக முக்கியமான புரட்சிகர நடவடிக்கையாகும். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நகரில் நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. மேலே கூற கூட்டில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பி ரெண்டுமே சரிதான். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தனிநபர் தங்களது சாதனைகள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் நன்மதிப்பு மற்றும் நற்பெயரை பெற வேண்டும். அது சமூக அடையாளங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் நிலவும் ஏறத்தளம் மற்றும் பாரபட்சம் நடைமுறைகள் செயற்கையானவை. அவை உண்மைகளை ஆராயாத காரணத்தால் எழும் தப்பெண்ணங்கள் என அறியப்படுகின்றன. அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மற்றும் இரண்டு, இரண்டுமே தான். ஓகே, அடுத்து 76, பருப்பொருள் மூலதனத்தை மதிப்பீடு செய்யும் அமைப்பு. பருப்பொருள் மூலதனத்தை மதிப்பீடு செய்யும் அமைப்பு வந்து எது அப்படின்னா, மத்திய புள்ளியியல் நிறுவனம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77, என்ன அப்படின்னா பணக்கொள்கை. பணக்கொள்கைனால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணக்கொள்கை அப்படின்னா பணக்கொள்கை வங்கி வீதம் தான் பணக்கொள்கை. நிதிக்கொள்கை வந்து வரி விகிதம் தான். நிதினா வரி விதிப்பாங்க. கடன் கொள்கைனா இறுதிநிலை பணம். அப்போ ஆன்சன் பி. வலுவான வேளாண்மை விலை கொள்கையின் குறிக்கோள்கள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. தனியார் வங்கிகள் வணிகர்கள் வந்து சுரண்டலிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது, விவசாயிகள் உற்பத்தி பொருட்கள் நியாயமான விலையை வழங்குவது உறுதி செய்தல், நியாயமான விலையில் மொத்த வணிகர்கள் விவசாய பொருட்கள் போதுமான அளவில் தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்தல். இதில் எது வந்து வலுவான வேளாண்மை விலை கொள்கையினை வந்து குறிக்கோள்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று மற்றும் இரண்டு, இது ரெண்டையும் வந்துட்டு சொல்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் எது? வங்கி அல்லாததுனா இந்தியன் ஸ்டேட் பேங்க்கு பேங்க் தான், மைய வங்கியும் வங்கி தான், இந்தியன் வங்கியும் வங்கி தான். அப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன், சரி, இந்தியன் ஆயில் காப்பீட்டு கழகம் எல்ஐசின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு வங்கி கிடையாது. ரொக்க இருப்பு விதத்தை நிர்ணயிப்பது எது? ரொக்க இருப்பு விதத்தை நிர்ணயிப்பது எது அப்படின்னா இந்தியன் ரிசர்வ் வங்கி. வாட் இஸ் டிஃப்ளேஷேஷன், அதாவது பணவாட்டம் என்றால் என்ன? பணவாட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது விலை மட்டம் குறைத்தல், சரிங்களா. பொது விலையில் வந்து பணம் வாட்டம் இருந்துச்சுன்னா பொதுவான விலையில் வந்து விலைகள் வந்து குறையும், ஓகேங்களா. பண வீக்கம் அதிகரிச்சுன்னா பொது விலையில் வந்து மட்டம் அதிகரிக்கும். ஒரு பொருளோட விலை வந்து, உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்குது அப்படின்னா பொருளோட விலை வந்து அதிகரிக்கும். உங்களோட பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னா பொதுவான விலையில் வந்து விலை வந்து குறையும், சரிங்களா. கீழ்கண்டவற்றில் பணக்கொள்கையின் நோக்கங்கள் எது எது அப்படின்னா, ஆப்ஷன் டி 1, 2, 3, 4, நிலையான மாற்று விகிதம், விலை நிலைத்தன்மை, முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, இது எல்லாமே வந்துட்டு அதில் வரும், சரிங்களா. அடுத்து கீழே காணப்படும் இனங்களில் எந்த ஒன்று அரசின் நிதி கொள்கையோடு நேரடி தொடர்பில்லாதது? அரசோட நேரடி தொடர்பு இல்லாதது வந்து கடன் விகிதம் வந்து நேரடி தொடர்பு கிடையாது. கீழ்கண்டவற்றில் நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எது? நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை வந்து கூட்டுப்பண்ணை வேளாண்மை. இடைத்தரகர்களை ஒழித்தல், நில குத்தகை சட்டம், நில உச்சவரம்பு, கூட்டுப்பண்ணை வேளாண்மை, எல்லாமே ஆப்ஷன் டி அனைத்தும். குட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்கல்ல, ஜிஎஸ்டின்றது வந்து என்ன வரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிஎஸ்டின்றது வந்து மறைமுக வரி. ஜிஎஸ்டி வந்து மறைமுக வரி. பிற பொருட்களின் நடவடிக்கைகளை மேற்கொள்வது காட்டிலும் அதிக அளவிலான பணத்தாட்களை அச்சடிப்பதில் ஏற்படும் நேரடியான விளைவை என்ன விளைவு என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து இது விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்கும்.
நிறைய பணங்களை வந்து அச்சிட்டாங்க அப்படின்னா அது விலையோட ஏற்றத்திற்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக. ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார அமைப்புகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்தியும் நுகர்வும் சரிங்களா, அதாவது உற்பத்தி பண்ணால் தான் ஒரு சந்தையில் வந்து ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதை வாங்குவாங்க சரிங்களா. அதே மாதிரி பொருளாதார அடிப்படையில் வந்து உற்பத்தி இருக்கணும், உற்பத்தி இருந்தால் நுகர்வோர் வாங்குறவங்க இருக்கணும் சரிங்களா, அதுதான் உற்பத்தி நுகர்வுன்னு சொல்கிறாங்க. செயல்படா சொத்து என்றால் என்ன, செயல்படா சொத்து என்றால் என்ன அப்படின்னா ஒரு கடனின் அல்லது முன்பணத்தின் அசலோ அல்லது வட்டியோ ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்திற்குள் நிலுவையில் இருப்பது தான் வந்து செயல்படா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடனில் இருக்க முன்பணத்தின் அசலோ இல்லை வட்டியோ வரையறுக்கப்படாத காலத்திற்கு நிலுவையில் இருப்பது செயல்படா சொத்து எனப்படும். இந்தியாவின் முறைசாரா பொருளாதாரம் பற்றி நீவிர அறிவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முறைசாரா பொருளாதாரமாக முறைசாரா பொருளாதாரத்தின் பங்களிப்பானது மொத்த வேலை வாய்ப்பு பகிர்வில் ஏறக்குறைய 80% விழுக்காடையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 50% விழுக்காடையும் பெற்றுள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஜன்தன் திட்டம் போன்ற நடவடிக்கைகள் வாயிலாக நேரடியாக ஏழைகள் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துவது எதற்கு வழிவகுக்கும் அப்படின்னா பெருக்கு விளைவின் வாயிலாக தேவை மறு உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஜன்தன் திட்டத்தின் மூலமாக வந்து நேரடியாக மக்களோட கணக்கில் பணம் செலுத்தணுன்னா அவங்களோட பெருக்க விளைவின் வாயிலாக தேவை மறு உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் மற்றும் பொதுமக்கள் சார்ந்த கூறுகளை அறிமுகம் செய்யும் முதல் முயற்சியாக ஏற்றப்பட்ட சட்டம் எது, முதல் முயற்சியாக ஏற்றப்பட்ட சட்டம் இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1909. ஆங்கில அரசு வழக்கமாக பயன்படுத்தப்படும் பிரிட்டிஷ் பேரரசு எதற்கு பதிலாக காமன்வெல்த் என்றும் சொல்லை முதன்முறையாக எப்போது பயன்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தூதுவ குழு வருகைக்கு அப்புறம் தான் வந்து அதை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து இந்திய பெண்கள் அமைப்பு அரசியல் தளத்தில் சந்தித்த முதல் சவால் எது சரிங்களா, முதல் சவால் அப்படின்றது வந்து கல்வி உரிமை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சொத்து உரிமை. ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர்களாக ரசனையில் கருத்தில் ஒழுங்கு நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராகவும் இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை உருவாக்குதல் வேண்டும் என்ற நோக்கத்தினை கொண்டவர் யார் சரிங்களா. என்னன்னா இது மெக்காலே அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ரத்தத்துலேயும் வந்து நிறத்துலேயும் வந்து இந்தியராகவே இருக்கட்டும், ஆனால் வந்து அவங்க ரசனை கருத்தில் வந்து இப்போ ஒரு ஹைஃபையர் ட்ரெஸ் போடுறது, அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸு இது எல்லாமே வந்துட்டு மாறணும். அவங்களோட இப்போ டீயை வந்து அறிமுகப்படுத்தினது ஆங்கிலேயர்கள், அந்த மாதிரி டீக்கே அடிமை ஆகிட்டோம். அந்த மாதிரி இப்போ நிறைய ஆடைகள் ஆபரணங்கள்லாம் போடுறோம், அந்த மாதிரிலாம் வந்து வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தான் சொல்கிறாங்க, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராக தான் இருக்கணும், ரசனையும் கருத்துலேயும் வந்து ஆங்கிலேயராக இருக்கிற மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி டி.பி. மெக்காலே வந்து சொல்லியிருப்பார். 1932 பூனாவில் காந்தியர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் மேற்கொண்டதுக்கான காரணம் என்ன, காரணம் என்னென்னா வகுப்புவாரி உரிமை வெளியிடப்பட்டது, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்டு உரிமையை சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கரும் காந்தியோட ஒரு இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும், அது வந்து பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து நிறைவேற்றப்படும். அதனால தான் வந்து காந்தியர் வந்து பூனாவில் சாகுமுறை வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். 1935 இந்திய தேசியவாதிகள் திருப்திப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுது, அதன் வெளிப்பாடே வந்து 1935 இந்திய அரசாங்க சட்டம். இச்சட்டம் உள்ளாட்சி அரசுகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கியதோடு 1937 நேரடி தேர்தலையும் அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரிதான். பிர்சா முண்டா எந்த பகுதியில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து புரட்சி செய்தார், சோட்டா நாக்பூர் பகுதியில் தான் வந்து அவர் புரட்சி பண்ணியிருப்பார். பிரம்ம சமாஜம் பல கடவுள்கள் வழிபாடு உருவ வழிபாடு கடவுளின் அவதாரங்கள் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படையாக கண்டனம் செய்தது, இது ஜாதி முறை மூடநம்பிக்கையில் ஆகியவற்றை கண்டனம் செய்தது, விதவைகள் திருமணத்தை எதிர்த்தது, எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 விதவைகள் மறுமணத்தெலாம் எதிர்க்கவில்லை, எது அப்படின்னா பிரம்ம சமாஜம். மராட்டியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவில் ஆங்கிலேய அரசு காலூன்றி வழிவகுத்ததற்கு
போர் என்ன போர் வந்து மிக முக்கியமான போராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன போர் அப்படின்னா மூன்றாம் பானிபட் போர் தான் அதுக்கு காரணம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களிடையே நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொண்ட தொடக்கக்கால முயற்சிகளில் கிறிஸ்துவ சமயப்பரப்பு குழுக்களால் முன்னெடுப்பு கட்டதாகும். கிறிஸ்துவ சமயப்பரப்பு குழுக்கள் அடித்தட்டு மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கும் கல்வி பெறுவதற்கு வாய்ப்புகளை வழங்கின. இப்பிரிவு மக்களுக்கு மரபு சார்ந்த கல்வி முறையில் கல்வி கற்பதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் 1 மற்றும் 2 ஆகியன இரண்டுமே வந்து சரிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்து தங்களது குறைகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சியில் ஒன்றான சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பினை உருவாக்கியவர் வந்து கஜுலா லட்சுமி நரசு அவர்கள் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க.